ஓயா உழைப்பின் ஓராண்டு, இல்லம் தேடி கல்வி, நிறைவான வளர்ச்சியில் நிலையான பயணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தீவிர முயற்சியினால் 12/9/2021 அன்று இந்த மெகா கேம்ப் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இதுவரைக்கும் 28வது மெகா கேம்ப் வந்து இன்று நடக்கின்றது. இன்று வந்து இந்த மெகா கேம்ப் மூலம் பயனடைந்தவர்கள் 37,11,689 பேர் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மெகா கேம்ப் வந்து ஒரு வார்டுக்கு 17 முகாம்கள் அமைக்கப்பட்டு, ஒரு 17 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் வந்து 16 இடங்களில் நடமாடும் முகாம்களாகவும், ஒரு முகாம் வந்து நிலையான முகாமாகவும் இருக்கின்றது. ஒரு வார்டுக்கு வந்து 8 சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டு, 200 வார்டுகளுக்கு வந்து 1,600 சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து எடுத்திருக்கவங்க வந்து 54,954 பேர், 99% வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க 84%, 46,35,984 பேர் வந்து செகண்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டோஸ் எடுக்காதவங்க மட்டுமே 9,00,000 பேர் இருக்காங்க. இந்த கேம்ப்பில் மெயின் ஃபோக்கஸ் வந்து செகண்ட் டோஸ் எடுக்காதவங்க இந்த கேம்ப்பை வந்து உபயோகப்படுத்தி செகண்ட் டோஸ் போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் 15-17 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து 2,20,077 பேர் போட்டிருக்காங்க. அதாவது 87% கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள். 15-17 இயர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் டோஸ் வந்து 65% கவர் பண்ணியிருக்கோம். 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து 82,505 பேர்கள் வந்து, அதாவது 41% கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து செகண்ட் டோஸ் வந்து 22,261 பேர் போட்டிருக்காங்க. 11% கவர் பண்ணியிருக்கிறோம். இல்லை, அது கைவிடலை. இப்போ இன்னைக்கு நடக்கிற மெகா கேம்ப்கே வந்து நாங்கள் 1 week பிஃபோர்லேருந்து யார் யாரெல்லாம் செகண்ட் டோஸ் போடல, ஃபர்ஸ்ட் டோஸ் போடல அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வீடு வீடாக போய் ஸ்லிப் கொடுத்து அவங்கள வந்து போட்டுக்க சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வீடு வீடாக போகும்போது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி டிசேபிள்டு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு போய் தடுப்பூசி போடப்படும். சென்னை மாநகராட்சியின் மூலம் 3,385 கேம்ப் நடக்குது. சென்னை பெருநகர மாநகராட்சி இதுல வந்து நாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3,00,000 பேர் நாங்க வந்து இலக்கு வச்சிருக்கோம். ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் 2,00,000 பேராவது இதுல வந்து இதை பயனடையணுன்றது எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தாக்கா பொதுமக்கள் ஒத்துழைப்பு காரணமாகவும், கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய தடுப்பூசி காரணமாக இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஒரு சராசரியாக ஒரு 20-30 பேர் டெய்லி வந்து ஒரு பாசிட்டிவான கேஸ் வருது, மோஸ்ட்லி ஏசிம்டமேட்டிக் வருது. ஆனால் இப்போ வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், தட் எங்கெங்கே பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இதுவரை வந்து ஐஐடி அல்லது மெடிக்கல் காலேஜ் போன்ற இடங்களில் தான் பேஷண்ட்ஸ் இருக்குதா வந்து ஆஸ் ஆஃப் நவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன அறிவுரைக்கிறோம், அடுத்து கொடுத்துருக்கோம், எங்கெங்கே பேஷண்ட் தனிப்பாட்டு முறையில் இருக்காங்களோ அந்தந்த ஏரியாவில் கூட ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பாக அந்த ஐசோலேட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இதர பேருடைய காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய முன்னால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மறுபடியும் தொடர்வதாக நாங்கள் உத்தரவு கொடுத்துருவோம். ஆனால் இது ஆஸ் ஆஃப் நவ் ஒரு பெரிய லெவல் நம்ம இங்கே நம்ம இல்லை சார். மேடம் பேசுங்க.
மாஸ்க் வந்து கட்டாயம் இல்லைனாலும் அவங்கவுங்க சேஃப்டிக்காக மாஸ்க் போட வேண்டியது அவசியமாக தான் இருக்கு. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மேபி நம்மளுக்கு ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் வரலாம். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப்டிக்காக நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணணும், சானிடைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த கேம்ப்ல கவர் பண்ணுவோம் சார். தடுப்பூசி முகாம்ன்றது எல்லாருக்குமே காமன் தான், அது வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கிறவங்க அப்படின்றது கிடையாது. டோட்டலா அவங்க இங்க வசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்க உங்களுக்கு சொல்லுவோம், ஊசி போட சொல்லி இருக்கோம். இன்னைக்கு ஸ்லிப் கொடுக்கும் போது அதர் ஸ்டேட் இருக்கக்கூடியவங்க தங்கும் போது கூட அவங்களும் ஸ்லிப் கொடுத்தான் வர சொல்லியிருக்காங்க மாநகராட்சி இருக்கிறது. அவங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மெம்பர் யாராவது அவங்களுடைய கண்டுபிடிச்சு ஐசோலேட் பண்ணா நாங்க சொல்லிருக்கோம், அது வந்து விரைவில் அது சம்பந்தமா நடவடிக்கை இருக்கு. As of now, containment zone கிடையாது. 5 plus 6 ஆ 3 to 6 8 தெருக்களில் ரன்னிங் வந்து 3 to 6 cases 8 தெருக்களில் சென்னையிலே தற்போது இருக்கு. zone zone 5 zone தேனம்பேட்டை zone அது பேசிக்கலி கோர் சிட்டி ஏரியா தான் இருக்கு. கண்டிப்பா சாத்தியமாகும். இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாளா இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து குப்பைகளை பிரிச்சு தர சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நிறைய டைம். இப்போ அது வந்து பண்ணாதவங்களுக்கு நாங்களுக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணுவோம், நோட்டீஸ் சென்ட் பண்ணி 15 days டைம் தருவோம். 15 days டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கலன்னா தான் நாங்க ஃபைன் போடுறோம், எடுத்தோடனே ஃபைன் கலெக்ட் பண்றது. கண்டிப்பா 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 ஆகும். மேயர் மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. மேயர் மேடம் சொல்லுபடி இப்ப வந்து நாங்க ஃபைன் இருக்கே தெரியப்படுத்திருக்கோம் மக்களுக்கு. இப்ப பண்றது விஷயம் காரணம் என்ன, பிரிச்சுட்டு கொடுத்தால் இங்கே அது உருமா மாத்திடலாம், மீதியெல்லாம் யூஸ் பண்ணலாம், குப்பை கிடங்கு கொட்டாமல் இருக்கலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். விழிப்புணர்வு அது வந்து ஃபோக்கஸ்ட் ஏரியா, கோர் சிட்டி ஏரியால முதல்ல இந்த இதை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அது பிறகு ஒரு நெக்ஸ்ட் மந்த் மேடம் எப்போ மேயர் மேடமுடைய உத்தரவு வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவோம். இது மக்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம உருபேதர் ராம்கி நம்ம அதிகாரி பிரித்து கொடுக்கும்போது நிறைய பேர் பிரிக்காமல் கொடுக்கும், அவங்க தான் கையால் பிரிக்கிறாங்க. அதுக்கு முதல் மக்களை பிரித்து கொடுத்தா அவங்க உடனே அங்கேருந்து எடுத்து உரமாக மாற்றுவதற்காக கம்போஸ்டிங் கொண்டு போய் கொண்டு போயிடுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அது பிறகு அது ஃபாலோ அப் பண்ணலனா கண்டிப்பாக ஃபைன் போடுதா மேடம் மேயர் துணை மேயர் எங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து கமர்ஷியல் கார்பேஜ் ஷாப்ஸில் இருக்கக்கூடிய குப்பை வந்து பிரிக்க முடியாது, அது வந்து கிடங்கில் போகும், அங்கே பயோ மைனிங் வசதி வரைய அது அது வந்து அகற்றப்படும். ஆனால் வீட்டோடைய குப்பை வந்து மக்கும் மக்காத குப்பை பிரித்து கொடுத்தால் அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கம்போஸ்டிங் சென்டரில் உரமாக மாற்றலாம், மீதியெல்லாம் பிளாஸ்டிக் பேலிங் மிஷினுக்கு பிளாஸ்டிக் அனுப்பலாம் அந்த முறையில். ஸோ வீட்டுடைய குப்பை இங்கே உரமாக மாற்றலாம், கமர்ஷியல் கார்பேஜ் பின்ல போட்டுட்டு கிடங்களை வந்து பயோ மைனிங் பண்ணலாம் அந்த முறை தான் மாநகராட்சி ஃபாலோ பண்ணுவோம். ஒரே நிமிஷம், அதாவது வனத்துறை மேயர் வந்து உனக்கு கடந்த வாரம் வந்து அதனுடைய மீட்டிங் ஆய்வு மீட்டிங்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த உர்பேசருக்கும் ராம்கி நிறுவனத்திற்கும் அறிவுறுத்திருக்காங்க என்னன்னா, நம்முடைய மாநகராட்சி இதுக்கும் வீடு வீடாக முதல்ல துண்டு பிரசுரம் கொடுக்குறோம், அவங்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை எது எதுன்னு தரம் பிரித்து கொடுக்கணும்னு துண்டு பிரசுரம் கொடுக்குறோம். அப்புறம் வீடு வீட ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி பின் இந்த சாலைகளை வச்சுருக்க பின்கள்லையும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். இது வந்து மக்கும் குப்பை தொட்டி மக்காத குப்பை தொட்டின்னு வைக்க போகிறோம். ஒரு அடையாளத்துக்காக கொஞ்சம் பயிற்சி அதை ஏற்கனவே வந்து கடந்த வாரமாக ஆய்வு கூட்டத்தில் வனத்துக்குரிய மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் எல்லாருடைய ஜோனல் ஆஃபீஸருக்கு அந்த தனியார் அந்த பங்களிப்புக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க.
இல்லையே சார், ஃபாலோ பண்ணி நாங்க ரிப்ளையும் போடுறோமே சார். அவங்களுக்கு இருக்கு இல்ல, நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க ரிப்ளையும் போடுறோம். எதுனால பெண்டிங்கா இருந்தா என்ன ரீசன்ல பெண்டிங் இருக்கு, சால்வ் பண்ணிட்டாலும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம்னு ரிப்ளை போடுறோம். டேட்டாஸ் வேணா கூட நான் தரேன். மேடம், மேயர் வந்து அறிவுரையின்படி மண்டலம் 5 மற்றும் 6, இன்ஃபேக்ட் இது ஆனரபிள் மினிஸ்டர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அசம்பிளில கூட சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு உத்தரவு கூட கவர்மெண்ட்ல உத்தரவுக்காங்க, இவங்க பரிந்துரை பண்ணாங்க மேயர். அப்புறம் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளு மண்டலம் 5, 6 மற்றும் மெரினா பீச்சோடைய டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்களால், ஒரு தனிப்பாட்டு முறையில் தேவையில்லை, ஃபுல் மண்டலத்துடைய ஒரு தனியார் நிறுவனங்களால் பராமரிப்பு, எப்படி இங்கே உறுப்பினர் ராம்கி பண்ணுறாங்களோ அவங்க வந்து பராமரிப்பு பண்ணுவதாக டெண்டர் கூறப்பட்டுள்ளது. இப்போ வந்து ஒரு நேஷனல் லெவல் டெண்டர் கூறப்பட்டுள்ளது, பெரிய 8 வருஷம்காக டெண்டர் கூறப்பட்டுள்ளது. அந்த டாய்லெட்ஸ் வந்து ஒரு நேஷனல், ஒரு எப்படி ஏர்போர்ட்டுடைய டாய்லெட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும், அதே மாதிரி பண்ணால் வந்து இது அவங்களுக்கு ஒரு அதில் நிபந்தனைகள் இருக்கின்றன. அது 5 and 6 and 9 முடிச்சு பிறகு சக்ஸஸ் பார்த்துட்டு, ஏற்கனவே மேயர் டெப்டி மேயர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதர மண்டலங்களோட ஒட்டுமொத்தமாக டாய்லெட்ஸ் கூட இது மாதிரி தனியார் மூலமாக பராமரிப்பு பண்ணி தரம், பராமரிப்பு தரம் உயர்வதாக வந்து எங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்படுது. சென்னை மாநகராட்சியில் மண்டலத்தில் எண்ணிக்கை 15 to 23 அதிகரிக்கிறது, ஆரம்ப கட்டப்படி துவங்கியிருக்கு, அது முழுமையாக எப்போ செயல்பாட்டு அது கொஞ்சம் அரைச்சி பண்ணிட்டு இடங்கள் தேர்வு செய்து அதையெல்லாம் நம்முடைய மேயர் டெப்டி மேயருடைய அறிவுரை வாங்கிட்டு அது பிறகு கவர்மெண்ட்க்கு அனுப்புவோம், கவர்மெண்ட் மூலமாக அதுக்கு உத்தரவு வரும், அது பிறகு அமல்படுத்தப்படும். டெஃபினெட்லி இந்த வருஷமே சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணால் வந்து எங்களுடைய மினிஸ்டர் அவர்களும் மேயர் டெப்டி மேயர் கூட அறிவுரை கொடுத்துருக்காங்க. இல்லை வார்டு அதே தான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.